எங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் ரன்னிங் ட்ரபிள், எங்கடா போய் வேலை செய்யுது, அவங்க கூப்பிடறாங்க அவங்க கூப்பிடறாங்க கூப்பிடறாங்க, எங்க ஓடிட்டே இருக்கோம், டைம் பக்கம் இல்லை, ரன்னிங் ட்ரபிள். பாலா சார் எல்லாம் ஸ்டாப்பிங் ட்ரபிள், நிறுத்த முடியல அவனால பிசினஸ் ரைட்டா, ஸ்டாப் பண்ணாலும் முடியல, அது எங்கேயே பிச்சுட்டு போயிட்டு இருக்கு பிசினஸ் ரைட்டா. அப்போ இந்த மாதிரி மூணு ட்ரபிள் உங்களுக்கு நடக்கும். இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற ட்ரபிள் என்னன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் ரைட்டா. இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் கரெக்ட் பண்றது தான் ஃபைவ் பேசிக்ஸ். என்னங்க ஃபைவ் பேசிக்ஸ் ரைட்டா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பில்டிங் என்னங்க பண்ணணும். நிறைய பேர் புதுசா சேர்ந்திருப்பீங்க, குதிரையுடைய வாயை வச்சு என்ன பண்ண, நல்ல ஒரு பெரிய புனல் எடுத்துக்க, வாயை திறந்து உள்ள வச்சு உப்பு ஊது, மருந்து உள்ள போயிருக்கோம் குளிக்குள்ள, குதிரை என்ன ஆயிரும் நிறைய பேர் அப்படிதான் போய் அவனுக்கு சொல்றது இவனுக்கு என்ன பண்ணணும் இதை பண்ணாம பேச ஆரம்பிக்க கூடாது, புரியலையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நல்லா ஆக்டிவா ஜாயின் பண்ணிருப்பாங்க, நாலு பேருக்கு பேசியிருப்பாங்க, நாலு பேர் இதே மாதிரி ஏதாவது பெரிய வேற பிசினஸ் பண்ணி விட்டுருப்பான், அவ்வளவு நம்மளே காத்து பிடிக்க விட்டுருவான். இந்த மீட்டிங் முடிச்சு நீ பலூன் பேர் ஃபோன் போவீங்க, அவர் குண்டு சேர்த்து குத்திடுவான், புஷ்ஷு எல்லாம் போயிடும் ரைட்டுங்களா. அதனால யார்கிட்டையும் பேசக்கூடாது, தெரியாம புரியாம கத்துக்காம பேசக்கூடாது ரைட்டா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க அப்ளைன் 90 நாள் உங்க அப்ளைன் பேசுவாரு, நீங்க பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபைவ் பேசிக்ஸ் பண்ணணும் ரைட்டா. புதுசா சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பில்டிங். என்ன பண்ணணும் லிஸ்ட் பில்டிங், லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன லிஸ்ட், ரெண்டு லிஸ்ட், லிஸ்ட் பில்டிங்ல ஒன்னு வந்து ட்ரீம் லிஸ்ட், ஒன்னு நேம் லிஸ்ட் ரைட்டா. ட்ரீம் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிசினஸ் எதுக்காக பண்றன்ற ஒரு பர்பஸ் தெரியாம நம்ம பிசினஸ் பண்ணக்கூடாது. சும்மா எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன், எல்லாரும் வேலைக்கு போறேன் நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு போகக்கூடாது, புரியுது இல்லையா. ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு ட்ரீம் ஸ்பெசிஃபிக்கா கிளியர் கிறிஸ்டல் கிளியரா, நான் இதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு தெரியணும். அதுக்கு பேர் தான் ட்ரீம், அதுக்கு பேர் தான் கனவு, அதுக்கு பேர் தான் ஆசை, அதுக்கு பேர் தான் தேடல் தேவை. இதெல்லாம் இல்லாம ஒரு பர்பஸ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இந்த பிசினஸ் பண்ண முடியாது. வேணா சும்மா ஓடிட்டே இருக்கலாம், ஆனா பர்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இது பண்ண முடியாது. அப்ப என்ன பர்பஸ்க்காக இந்த பிசினஸ் பண்றீங்கன்னு ஒரு அஞ்சு ட்ரீம் எழுதணும். எமோஷனல், கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கணும், அந்த ட்ரீம் நினைச்சா கண்ணில் என்ன வரணும், கும்பாபிஷேகம் இப்ப போய் 35 வயசுல கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் கட்டுறது முடிஞ்சிருங்க, ஃபேமிலி முடிஞ்சிருக்கு. அதான் 60 வயசுக்கு வரக்கு அப்புறம் வர வேண்டிய ட்ரீம் அது. ஆக்சுவலா இப்ப என்ன ட்ரீம் நமக்கு இம்பார்ட்டன்ட்னா எமோஷனல், நினைச்ச எமோஷனல் ரைட்டா. அடுத்த மாசம் எனக்கு இன்கம் இவ்வளவு வேணும், இல்லைன்னா என்னுடைய ஃபேமிலி இப்படி ஆயிரும். சோ அதுக்கு நான் எவ்வளவு ஒரு 3 மாசத்துல 50,000 ரூபாய்க்குள்ள போகணும், 40,000 ரூபாய்க்குள்ள போகணும், 1 இயர் தான் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு அடைக்கணும், கடன் ஸ்கூல் ஃபீஸ் ப்ராப்பரா என்னால கட்ட முடியல கண்டிப்பா கட்டணும், கரெக்டா வண்டி டியூ கட்டி 3 மாசம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் வண்டி டியூ 15,000 ரூபாய் கட்டுற அளவுக்கு என்னோட இன்கம் வரணும். எல்லாமே இந்த எமோஷனல் ட்ரீம் எல்லாமே ஷார்ட் டேமா இருக்கும், ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரீம் ஐடென்டிஃபை பண்ணாம கண்டிப்பா நம்ம அடுத்த பிசினஸ் குள்ள போக முடியாது, அடுத்த ஸ்டெப் போக முடியாது ரைட்டா. ஃபர்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட், ட்ரீம் லிஸ்ட். அப்ப ட்ரீம் லிஸ்ட்ல ஒரு 5 எமோஷனல் ட்ரீம் எழுதி ஒட்டணும் உங்க வீட்டுல. என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் எழுதி ஒட்டிருக்கேன் 5 எமோஷனல் ட்ரீம் ரைட்டா, இதுக்காக தான் பண்றேன், இதுக்காக தான் பண்றேன், என் பொண்ணுடைய பர்த்டேக்கு கண்டிப்பா 5 போன் எவரி இயர் எடுக்கணும்னு ஒரு ட்ரீம் வச்சிருக்கேன் கேடா. என்னுடைய ஒவ்வொரு பர்த்டே, என்னுடைய பையனுடைய ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவனுடைய பேர்ல ஒரு சேவிங் ஸ்டார்ட் எவரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள்,
கிளியர். என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் நெக்லஸில் ஒரு பெரிய மீட்டிங்கில் ரெகனேஷனில் டைமண்ட் நெக்லஸ் போடணும்னு ஒரு பெரிய ட்ரீம் வச்சுருக்கேன். ஏடா இதெல்லாம் எமோஷ்னல் ரைட்டா? ஸோ சின்ன சின்ன குட்டி குட்டி எமோஷ்னல் நிறைய ட்ரீம் நிறைய இருக்குது, சின்ன சின்ன எமோஷ்னல் ரைட்டா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன எமோஷ்னல் ட்ரீம், கண்ணில் தண்ணி வர மாதிரி ட்ரீம், நினச்சா கண்ணில் தண்ணி வரும், எமோஷ்னல் ஆகணும். அந்த ட்ரீம் இல்லாமல் கண்டிப்பாக பெரிய அக்காமடேஷ்மெண்ட்டை நம்ம பண்ண முடியாது, பெரிய சக்ஸஸை போய் கிராப் பண்ண முடியாது ரைட்டா? அப்போ பர்பஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தனுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒருத்தனுக்கு குயி தோண்டுற வேலை, ரெண்டுக்கு ரெண்டு அடி குயி தோண்டணும். ஒருத்தனுக்கு என்ன வேலை அப்படின்னா மண்ணு மூடுற வேலை. குயி தோண்டுறவன் குயி தோண்டினா மண்ணு மேலே வந்துச்சு, உணர்ந்து மூடிட்டான். இப்படியே ஒரு நாலு குழி, அஞ்சு குழி, பத்து குழி, மத்தியானம் வரைக்கும் 50 குழி தோண்டிட்டான். 50 குழியும் பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டான், மூடிட்டான். இதை பார்த்து அந்த வயசான ஒரு தோட்டத்தில் இருந்து கேட்டார், ஏன் அது இவன் குழி தோண்டுறான் மண்ணு மூடுறான், ஏதாவது பர்பஸ் இருக்கா? ஹலோ, ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா? இல்ல. அப்ப அந்த மண்ணு மூணு வாப்பா அப்படியே மண்ணு மூடுறேன் கூப்பிட்டாரு. ஏப்பா அவன் தான் குழி தோண்டிட்டே இருக்கான், நீ மூடிட்டே இருக்க, இது வரைக்கும் 50 குழி தோண்டிட்டீங்க, என்ன பர்பஸ் இருக்கு இதுல, என்ன யூஸ் அப்படின்னு கேட்டார். ஐயா அப்படிலாம் இல்ல, இந்த தோட்டத்துல நாங்க மொத்தம் 3 பேர் வேலை செய்யறோம். ஒருத்த குழி தோண்டுவான், ஒருத்த செடி நடுவான், நான் மண்ணு மூடுவேன். இன்னைக்கு செடி நடுறோம், லீவு. என் வேலை பண்ணாமல் தெரியுமா ரிலையன்ஸ் அம்பானி போய் கேட்டு பாருங்க, வாட் இஸ் த பர்பஸ்னா கடகடகடன்னு லிஸ்ட் வச்சிருப்பாரு ரிலையன்ஸ் அம்பானி. அவர் ட்ரீமர். உலகத்துல சக்சஸ் பண்ண எல்லா பீப்புள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரீம் உள்ள பீப்புள் தான் ஜெயிச்சிருக்காங்க. யாரெல்லாம் கனவு கண்டாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்லைங்களா சொல்லுவார் இல்லையா, நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், மூளை இருக்கவங்க எல்லாம் ஜெயிச்சது இல்ல, முடிவு எடுத்தவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. மூளை இல்லாம உள்ளவங்க எல்லாம் எவனுமே ஜெயிச்சது இல்ல. நிறைய 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 கம்ப்யூட்டர்ஸ், ஹியூமன் பிரெயின் நிறைய கலர்ல தூங்கிட்டு இருக்கு ரைட்டா? அதை யூஸ் பண்ணாமே நிறைய பேர் போயிட்டாங்க கடையா, எத்தனையோ மூளைகள் தூங்கிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் செத்து போச்சு, யாரும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த ட்ரீம் பர்பஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் அதை ஸ்டெப் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு 5 எமோஷனல் ட்ரீமை எழுதி உங்கள் வீட்டில் ஓட்டணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் எதுக்காக நான் பண்ணுறேன், வித்தின் 1 or 2 years ஷார்ட் டேர்ம் ட்ரீம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட். என்னங்க நேம் லிஸ்ட்? 100 பேர் 200 பேர் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நேமில் எழுதணும் இல்லையா? எத்தனை பேர் இங்கே அரேஞ்ச் மேரேஜ் கேட்டு தூக்கமாகலாம், அரேஞ்ச் மேரேஜ் சார் கொஞ்சம் ஓசிச்சா தூக்குறேன் சார், லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் ரைட்டா? ஸோ அரேஞ்ச் மேரேஜ், ஸோ மேக்ஸிமம் உங்கள் உங்கள் மேரேஜ் எவ்வளோ சார் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க? ஓ வெரி குட், 500 பேர் வந்தாங்க ரைட்டா? ஸோ யார் வேறு அரேஞ்ச் மேரேஜ் எவ்வளோ பேர் சார் வந்தாங்க சார்? ராதாகிருஷ்ணன் சார் 1000 பேர். ஓ நம்பர்ஸ் அதிகம், நம்ம பிசினஸ் நம்பர் கேம் ரைட்டா? இப்போ லிஸ்ட், இப்போ 1000 பேரும் நம்ம போய், 1000 பேர் தெரிஞ்சவங்கனாலும் தெரியாதவங்கனாலும் சார், தெரியாதவங்க கல்யாணம் நடக்குதுன்னு தெரியாம வந்தவங்களா? அதாவது தெரியாத தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ், அந்த மாதிரி தெரியாதவங்க, தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இதுல வந்து என்ன பண்ண கூடாது, ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இவர் வரமாட்டாரு, இவர் வருவாரு, இவரெல்லாம் சூட் ஆக மாட்டாரு, இவன் அதுக்கு ஒத்து வரமாட்டான், இவன் அதுக்கு ஒத்து வரமாட்டான். இப்ப டாக்டர் நினைச்சிருந்தாருன்னா மாடு மேய்க்கிறவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி நினைச்சிருந்தாருன்னு கொடுத்துட முடியுமா? யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ப்ரீ ஜட்ஜ் பண்ண, யாருக்குள்ள என்ன ட்ரீம் இருக்குன்னு தெரியாது. நம்ம ஊதுறதுக்கு ஊதணும், கேட்கறவனுக்கு கேட்கும், சனி உச்சத்துல இருந்தா கேட்காது முடிஞ்சது ஏடா, என்ன
எழுதி கேட்டு கேட்டுல அதுக்கு ஃபோன் பண்ணி வந்தா உங்க பேர் எழுதிக்கிட்டுமா அப்படி எழுதணும் ரைட்டா ஃபர்ஸ்ட் எழுதணும் 100 பேர் எழுதிட்டு அப்ப என்ன பண்ணணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டுகெதர் அண்ட் பில்ட் நெவர் பிரீஞ்சஸ் செக்கி பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து எழுதணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எங்க கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க எங்க அம்மா கூட பிறந்தவங்க எங்க சித்தி கூட பிறந்தவங்க சித்திக்கு எத்தனை குழந்தை அவங்களுக்கு எத்தனை குழந்தை இதெல்லாம் எழுதுனீங்கன்னா பெரிய லிஸ்ட் நிறைய பேர் சொல்றது என்னன்னா எனக்கு யாருமே தெரியாதுங்க ஒருத்தர் ஒரு பெரிய லீடர் சொல்லிருக்காரு யாரையுமே தெரியாம செத்து போயிடாதீங்க நாலு பேராவது தெரிஞ்சு வச்சு செத்துருக்கேன்னா தூக்கி நாலு பேர் அதாவது தெரிஞ்சு வச்சு செத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்ப யாருக்குமே யாரையுமே தெரியாமல இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா உங்க கல்யாணத்துக்கு லிஸ்ட் எடுத்து பாருங்க ஏகப்பட்ட வந்துருப்பான் காது குத்திரி எடுத்து பாருங்க ஏகப்பட்ட வந்துருப்பான் கிடா வீட்டுக்கு ஏகப்பட்ட வந்துருப்பான் இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா தெரிஞ்சவங்க நம்ம எழுதல லிஸ்ட்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரு 100 பேர் எழுதணும் சரியா ரைட் லிஸ்ட் எழுதணும் 100 பேருமே 50 கிலோமீட்டருக்குள்ள மேக்சிமம் இருக்கணும் எவ்வளவு பேரு 50 கிலோமீட்டர் எல்லாருமே 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யங் கப்புள்ஸா எழுதுனா நல்லது ஒரு 25 50 வயசுல இருக்கணும் எழுதுனா நல்லது 70-80 வயசுல வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம் நீங்க தப்பு இல்ல பட் நமக்கு இந்த நீடி பீப்புள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப் 25-50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் எழுதலாம் அவங்களுக்கு தேவைகள் அதிகம் ரைட்டா ஏன்னா 60 வயசு மாதிரி இருக்கும்போது கடமைகள் எல்லாம் முடிச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட் அவங்க பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் நமக்கு இந்த யங் ஏஜ் யங் கப்புள்ஸ் அவங்க லிஸ்ட் இருந்தா ஒன்னும் நல்லது அதுக்காக சீனியர் சிட்டிசன் போடக்கூடாது பேச்சுலர் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல போடுங்க பட் நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கப்புள்ஸா இருந்தா இன்னும் அந்த தேவைகள் நீட் அதிகமா இருக்கும் புதையெல்லாம் பெரிய வெரி இம்பார்ட்டன்ட் சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஒரு லிஸ்ட் பில்ட்